ரொம்ப அதிகமாக பேசப்படாத பாராட்டப்படாத ஒரு ஜாப் தான் வந்து ஹோம் மேக்கிங். ஹோம் மேக்கிங்குக்கப்ப நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹோம் மேக்கிங்கையும் நம்ம வந்து சுவாரஸ்யமாக மாற்றிக்க முடியும், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் ஹோம் மேக்கராக இருக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ வாஸ் அ பேங்கர் 5 இயர்ஸ். என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், 6 இயர்ஸ் பேக் வரைக்கும் நான் வந்து பேங்க்கில் வந்து ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், 5 to 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஜாப் எப்படி இருக்குன்னா, காலைல 8:30 போயிட்டு நைட் 8:30 வருவேன். ஆல்மோஸ்ட் 12 hours ஒர்க் இருக்கும். அது மாதிரி பிஸியாக ஹெக்டிக்காக ஒர்க் பார்த்துட்டு இப்போ எனக்கு ஹோம் மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு ஏன் அவங்களை வந்து அதை மிஸ் பண்ணலையா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு வந்து அதிக ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கிறது தான். நான் அப்போ இருந்ததுக்கு எனக்கு இப்போ வந்து ஃப்ரீ டைம்ஸ் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம், எனக்கு ஹோம் மேக்கிங் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என் அம்மா. என் அம்மா வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது, எங்கள் அம்மா வந்து 20 இயர்ஸ் பேக் இறந்துட்டாங்க. எனக்கு வந்து எப்போவுமே எங்கள் அம்மா கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற டைமில் அம்மாவை சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பேன். அதுலேருந்து எனக்கு ஹோம் மேக்கிங் வீட்டிலருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இன்னொன்று, நான் வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் நான் வளரல. நானும் என் அக்காவும் மட்டும்தான், என் அப்பாவுமே இறந்துட்டாங்க. ஸோ நானும் என் அக்கா அம்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 people ஹாஸ்டல் மாதிரி தான் வளர்ந்தது. ஸோ வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என் பையன் என் ஹஸ்பண்டை நான் பார்த்துக்கணும், ஒரு ஃபேமிலி வேணும், ஃபேமிலி நம்ம பார்த்துக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும், நம்ம ஒரு செலிப்ரேஷன்லாம் பண்ணணும். ஒரு தீபாவளி, பொங்கல் வருது, நியூ இயர் வருது, பர்த்டேஸ் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். அது என் அக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண நாட்கள் உண்டு. ஸோ இதனாலேயே எனக்கு அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும்னா நான் பேங்க் வேலையை விட்டால் தான் முடியுங்கிறதுக்காக தான் நான் விட்டது. அதனால நான் ஹோம் மேக்கிங்கை வந்து எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அடுத்தது விஷயம் என்னென்னா, ஒரு ஹோம் இருக்குது, நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹோம் இருக்குது, அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக நினச்சிக்கணும், கிரேட்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அது வந்து உண்மை. ஏன்னா ஹோமே இல்லாமல் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஹோம் நம்மளோட ஹோம், நம்மளுக்கான மனுஷங்க. பையன் வந்து களைச்சி போட்டானா அதை எடுத்து வைக்கிறதுல அதுலயும் ஒரு சந்தோஷம். அடுத்தது ஒரு நம்மளை நம்பி இருக்கிற ரெண்டு பேரை நம்ம தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும். இதை நம்ம கிரேட்ஃபுல்னஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் மேக்கிங் வந்து ஒரு ஜாயா இருக்கும், ஒரு சுமையா இருக்காது, போரிங்கான ஜாபா இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், ஹோம் மேக்கிங் அப்படின்னு போயிட்டு ஃபுல்லாக அடுத்தவங்களை மட்டுமே பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஜாப் தான் ஹோம் மேக்கிங். ஏன்னா ஹோமை பார்த்துக்கணும், அந்த ஹோமில் இருக்கவங்கள பார்த்துக்கணும். இதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளே இழந்துருவோம். ஸோ நம்மளுக்கான ஒரு நேரத்தையும் வந்து நம்ம தினமுமே வந்து செட் பண்ணணும். ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம், நைட் ஒரு அரை மணி நேரம், ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு, பெயிண்டிங் பண்ணலாம், புக் படிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணும் போது நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ ஆல்வேஸ் செட் அசைட் அட்லீஸ்ட் 1 hour ஃபார் யூ. அடுத்தது, ஒரு ஹோமை வந்து நம்ம ஹோமாக வச்சுக்கிட்டோம்னா ஹோம் வில் லவ்வர்ஸ். ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, லவ் யுவர் ஹோம் இட் வில் லவ் யூ பேக். அது எப்போ நடக்கும்னா நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது தான். டீக்ளட்டரிங்கிறது நம்ம குப்பையாக இருக்கிற பொருளை மட்டும் தூக்கி போடுறது கிடையாது, நம்ம பயன்படுத்தாத எல்லா பொருளையும் ரிமூவ் பண்ணும்போது நம்ம வீடு வந்து ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து வீடாக மாறும், ஒரு ஹோமாக மாறும். அப்போ தான் நம்மளுக்கு ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வேணுங்கிற பொருளாக இருக்கும். தேவையில்லாமல் எல்லா பொருளையும் நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து விடுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டயத்தை தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம வச்சிருக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு டைம் நிறைய தேவைப்படும். அது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கான டைமும் நம்ம வீட்டில் இருக்க மனுஷங்களுக்கான டைமையும் நம்மளால ஒதுக்க முடியாமல் போயிடும். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணுங்க, ஸ்டோரேஜ் ரூமாக இருக்க வீடை ஒரு ஹோமாக மாற்றுங்க. ஹோம் வில் லவ் யூ பேக். அடுத்தது, எல்லா விஷயத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலில் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நம்ம திங்ஸை குறைச்சிக்கிறது மட்டும் மினிமலிசம் கிடையாது. நம்மளோட கிளீனிங் ரொட்டீன், நம்மளோட குக்கிங் ரொட்டீன், ரெசிபிஸை வந்து சிம்பிளாக்குறது, பிடிச்சது சமையலை சமைச்சு எல்லாருக்கும் பிடிச்சது சமைச்சு கொடுக்க வேண்டியதான், பட் எக்ஸ்ட்ரா வேகண்டாக இல்லாமல் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது. நம்ம ஷாப்பிங் போகிறோமா, அது ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது சிம்பிளிஃபை ஆகும். ஒரு டைம் வெளில போகும்போதே எல்லா வேலையும், காய் வாங்குறது, மல்லிகை சாமான் வாங்குறது, வேற ஏதாவது நர்சரி போகணுமா அது போகிறது, எல்லா ஷாப்பிங்கும் ஒரே நல்லா முடிக்கிறது, அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும் போது நம்மளோட ஹோம் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக முடியும். ஸோ வந்து நம்மளால அதை என்ஜாயும் பண்ண முடியும். அடுத்தது முக்கியமான விஷயம்,
ஹோம்மேட் ஃபுட்ஸ். ஹோம் மேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, கடையில் வாங்குற ஃபுட்டை விட டேஸ்டியாகவும் இருக்கும்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம தினமும் சாப்பிட்டாலும் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா நம்ம கடையில தினமும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு மேல இப்ப முடியலப்பா, வீட்டுல போய் ஒரு கஞ்சி அது குடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ வந்து அதை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க, அதை நினைச்சு மத்தவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணலன்னா நீங்க கேளுங்க எப்படி இருக்கு. நீ ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்டிங்ல எங்களுக்கு கல்யாணம் புதுசுல எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாரு, என்ன ஒருத்தர கூட சொல்ல மாட்டாரே அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். இது சில பேர் கிண்டலா சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் சமைச்சு கொடுத்துட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறா. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் அப்ரிசியேஷன். உங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த வீடியோ வந்து போட்டு காட்டுங்க. அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ரிசியேஷன் ஒரு சின்ன விஷயம் பண்ணும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சமைக்கணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு அவங்கள வந்து பழக்கி வைங்க நீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என் பையனும் வந்துட்டு என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு அவனும் போட்டி போட்டு சொல்லுவான், நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா அப்படிமா. அப்படி சொல்லும் போது அவ்வளவு நேரம் டயர்ட்ல நின்று கிச்சன்ல நின்று சமைச்சிட்டு வேர்த்து ஒருவருக்க வந்து உட்காரும் போது அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு, எல்லாம் பறந்து போயிடும். நிம்மதியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகும். அப்பாடி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்தது வீடை வந்து டைடியா வச்சுக்கிறத பத்தி பேசணும் அப்படின்னா, நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து டைடியா இருக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்விரான்மெண்ட்டை எல்லாருக்கும் நம்மளால கொடுக்க முடியுது. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் டீக்ளாரர் பண்ண சொன்னேன். நான் வந்து கிளீனிங் பத்தி பேசல, நான் டைடி பத்தி பேசுறேன். டீப் கிளீனிங் பத்தியும் பேசல, நானு கிளீனிங் பத்தியும் பேசல. டைடி அப்படிங்கும் போது கலைஞ்சிருக்க பொருள் எல்லாத்தையும் நீட்டா எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கும் போதே வீடு வந்துட்டு ரொம்ப நீட்டா இருக்கும். வீட்டுல பொருட்களை கம்மியா வச்சு பாருங்க, வீடு வந்து ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். எப்பவுமே டைடியா இருக்கும், யாரு வந்தாலும் டைடியா இருக்கும். அடுத்தவங்க கிட்ட உங்களுக்கு அதிகமான அப்ரிசியேஷன் கிடைக்கும், உங்களை பார்த்து நிறைய பேர் மாற ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் லைஃப்ல மாற்றத்தை உங்களாலையும் கொண்டு வர முடியும். சோ திங்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி பாருங்க, நிறைய டிஃபரன்சஸ் பாப்பீங்க. அடுத்தது டெக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ரோபோ வேக்கம், இல்ல ஒரு கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனர், பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு எலக்ட்ரிக் ப்ரஷ், இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங் பண்ண பிடிக்குமா, நீங்க வந்து ஒரு அவன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹோம் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த வேலை ஈஸியா முடிச்சிடலாம், உங்க வேலையை ஈஸியாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் அது. ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஹோம் மேக்கிங்க நீங்க இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மூட அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செடி வளர்ப்பேன். வீட்டுல எல்லா இடத்துலயும் செடி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ரூம்ல மட்டும் செடி வைக்க முடியல அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா ரூம்ல வந்து வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அங்க எந்த செடியுமே வைக்க முடியலனால மற்ற இடத்துல எல்லாத்துலயும் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் செடி வச்சிருப்பேன். அதை பார்க்கும்போது எனக்கே என்ன அறியாமலே ஒரு சந்தோஷம். தினமும் அந்த செடியை போய் பாக்குறது இல்ல, புதுசா எல்லாம் வந்திருக்கான்னு பாக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். என்னோட மூட வந்து அது அப்லிஃப்ட் பண்ணுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆர்ட் பண்ணுங்க. இல்ல வந்து வேற ஏதாவது நீங்க பண்ணுவீங்கன்னா அதை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த டெய்லி லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணுங்க. தினமும் அதை பார்க்கும் போது உங்களை அறியாமல ஒரு என்ஜாய்மெண்ட் வரும். ஹோம் மேக்கிங்கும் நீங்க ரசிச்சு செய்ய ஆரம்பிப்பீங்க. ஹோம் மேக்கிங் அப்படின்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப தினமுமே அதே வேலை தான். தினமும் சமைக்கணும், ஏன்னா வித்தியாசமா வேற ஏதாவது மாத்தி சமைப்போம் அவ்வளவுதான். தினமும் வீடை கிளீன் பண்ணணும், தினமும் கிச்சன்ல பாத்திரம் கழுவணும், தினமும் வந்து கிச்சனை கிளீன் பண்ணணும், துணி துவைக்கணும், மடிச்சு வைக்கணும், பெட்ரூம் எடுத்து வைக்கணும், குழந்தைங்களோட டாய்ஸ் எடுத்து வைக்கணும், அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். டெய்லி ஒரே வேலை தான். நம்ம ஆஃபீஸ்லயும் அதே வேலை தாங்க பண்றோம். என்ன அதுல சம்பளம் தராங்க, இதுல சம்பளம் தரல. பட் ஹோம்ல பண்ணும் போது அதுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, அது வந்து ஒரு டீடாக்ஸிங் மாதிரி. ஏன்னா அந்த இடத்த நீங்க கிளீன் பண்றீங்க, கிளீன் பண்ணும் போது உங்க வீடே வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுது. அது ரெஃப்ரெஷ் ஆகும் போது அது வந்து மத்தவங்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்குது. என்விரான்மெண்ட்டை டைடியாக்கி ரெஃப்ரெஷ் ஆக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வரவங்க வந்து நிம்மதியா ஃபீல் பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஹோம் மேக்கிங் தான். அடுத்தது ஈட் வெல். உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்றது, ப்ரேயர் பண்றது, தினமும் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. அதை வந்து அது இந்த செல்ஃப் கேர் ஹேபிட் வந்து நிறைய ஹோம் மேக்கர்ஸ் பண்றது இல்லை. எப்பவுமே நைட்டி தான் போட்டிருக்கணும்னு கிடையாது. நம்மளும் வந்து நல்ல ட்ரெஸ் வீட்டில் இருக்கும் போதும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சுடிதார் மாட்டிக்கலாம், இல்லை மிடி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். எக்ஸசைஸ் பண்றது, நல்லா சாப்பிட்றது, கடைசியாக தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வந்து பிடிச்ச விஷயம் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு சாப்பிடலாம். இதை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது
நீங்க இன்னும் ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க இன்னும் ஹாப்பியா இருக்கும் போது வீட்டை இன்னும் நல்லா டேக் கேர் பண்ணிப்பீங்க, வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, உங்களோட வீடும் உங்களை லவ் பண்ணும். அடுத்தது அப்பப்ப ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சமையலா கூட இருக்கலாம், சமையல திடீர்னு ஏதாவது எனக்காவது ஒரு நாள் பாயசம் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்து திடீர்னு ஒரு நாள் வடை செஞ்சு கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல திடீர்னு ஒரு நாள் பேக்கிங் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணி ஒரு இடத்துல மாற்றுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரியேட் சம்திங் நியூ. இது வந்து கொஞ்சம் நம்ம லைஃப ஸ்பைஸ் அப் பண்ண மாதிரி இருக்கும், லைட்டா ஸ்பைஸ் தூவி விட்ட மாதிரி அப்பப்ப ஒரு நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஹோம் மேக்கிங் வந்து என்ஜாய் பண்றதுக்கான சில வழிகள் தான் அது. அடுத்தது உங்க ஸ்பேஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. சில பேர் வந்து ஆர்கனைஸ்லாம் எதுக்கு பண்ணணும், அதெல்லாம் அவசியமா அப்படின்னு சில பேரோட தாட்ஸா இருக்கு. பட் அப்படி கிடையாது, நம்ம ஸ்பேஸை வந்து நம்ம டீக்ளாட்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணும் போது எப்போ பார்த்தாலும் ஏதாவது பொருளை எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்க வேணாம், பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும், நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம் வரும். ஸோ ஆர்கனைசேஷனை வந்து ஒரு ஹாபியா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அடிக்கடி எடுத்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து செகண்ட் நேச்சர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. அண்ட் கடைசி ஒன், உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. எப்பவுமே வெளியில போனாதான் என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ணலாம், உங்கள் வீடை லவ் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க மனுஷங்களையும் லவ் பண்ணுங்க. டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ என்ஜாய் ஹோம் மேக்கிங். ஏன்னா நீங்க பண்றது ரொம்ப பெரிய வேலை, ஹோம் மேக்கிங் வந்துட்டு சாதாரண வேலை கிடையாது. ஸோ கீப் டூயிங், கீப் இன்ஸ்பைரிங். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.